Hi friends, welcome to Pechi's World Channel. In this video, we will talk about my mother's birthday celebration video. My mother is Ananya and Arya. They are happy to come to my mother. They are happy to come to my mother. I will eat lunch for my mother. மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் பார்ட்டிக்காக வெஜ் நக்கெட்ஸ் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணோம். பிரெட் கிரம்ஸும் ரெடிமேடா கடையில வாங்கல, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணோம். வெஜ் நக்கெட்ஸ் எப்படி செய்யணும் என்பதை இந்த வீடியோல நான் காமிக்கிறேன். முதலில் பிரெட் கிரம்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் கிரம்ஸ் செய்ய நான் ஒரு 1.5 பாக்கெட் பிரெட் எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். பொடி பண்ண பிரெட் தூள்களை கடாய் சூடு பண்ணி எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா கடாயில் வறுத்து எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் அதை நல்லா வறுக்கணும். என்ன பாருங்கள், இப்போ எடுத்து பார்த்தேன், அது கொஞ்சம் வறுபடல, இன்னும் நல்லா வறுபடட்டும்னு விட்டேன். அப்புறம் நல்லா வறுபட்டுட்டுனா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கூட்டி வச்சுருந்தேன். நல்லா ஆறட்டும். வெஜ் பக்கெட் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம். நான் 2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அது கூட இப்போ நான் 1.5 கப் வேக வைத்த கார்ன் சேர்த்துருக்கேன். 1/4 கப் வேக வைத்த பச்சை பட்டாணி, 1 கப் நல்ல பொடிசாக வெட்டிய கேரட், 1/4 கப் பொடிதாக வெட்டிய குடைமிளகாய், 2 கப் முட்டைகோஸ் நல்ல பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லா காய்கறிகளையுமே நல்ல பொடிசாக வெட்டி போடுங்க. 3 கப் பிரெட் க்ரம்ஸ் வறுத்து ஆற வச்சது, சூடாக இருக்கும்போதே போட்டுறாங்க, நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இதில் ஆட் பண்ணணும். 2 டேபிள்ஸ்பூன் மிக்ஸ் ஹெர்ப், உங்கள்கிட்ட மிக்ஸ் ஹெர்ப் இல்லைன்னா ஆரிகானோ இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 2.5 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டேபிள்ஸ்பூன் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா சேரும்படியாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும். உருளைக்கிழங்குடன் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் வேணால் சர்க்கிள் ஷேப்பில் பண்ணலாம் நக்கெட்ஸ், ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் ஸ்கொயர் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில், நமக்கு விருப்பமான ஷேப்பில் நாம் நக்கெட்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா நக்கெட்ஸையும் செய்து வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். நானும் என்னுடைய சின்ன அண்ணியும் சேர்ந்து
இந்த நக்கெட்ஸை செய்து முடித்தோம். நின்றுட்டே பண்ணால் கால் வலிக்குன்ட்டு கீழே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய அண்ணன் பொண்ணு திடீர்னு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் வைக்கமான்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தா பாருங்கள். விட்டு கொடுத்துருக்கீங்களா? விட்டுலாம் கொடுக்கல, உங்க அம்மாக்கு பண்ண தெரியாது ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இது என்னது ஹார்ட் உள்ள தெரியலையா? சரி இங்க வைங்க பிளேட்ல. அத்தைக்கு நடுவில் ஒரு காம்படிஷன், யார் யார் ஃபாஸ்டா ஹார்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த ஹட்டை நான் எங்க வீட்டுக்காரத்துக்கு பொறிச்சு கொடுப்பேன். வாங்கிட்டு வந்தீங்களா? எங்க வாங்கிட்டு வந்தீங்க? நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? யார் வாங்கிட்டு வந்தா பலூன்? ஐஸ் மாமாவா? நீங்க பலூன் வாங்கிட்டு வந்தா நாங்க ஒட்டிருப்போம். நீங்க வாங்கிட்டு வரல, அதான் நாங்க ஒட்டல. 62 நக்கெட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம். இதை விட சின்னதாக பிடிச்சா நாம் ஒரு 100 நக்கெட்ஸ் கூட பண்ணலாம். வெளியே வாங்க போனால் ஒரு நக்கெட்ஸுடைய விலை 15-20 ரூபாய் இருக்குது. வீட்லேயே க்ளீனாக கம்மியான விலையில் பாருங்கள் நம்ம பண்ணலாம். ஒரு பார்ட்டின்னு வந்தால் இப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம், நமக்கு இது லாபம்தான். நக்கெட்ஸை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்க மாவு ப்ரிப்பேர் பண்ணும், மாவு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதற்கு நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் மைதா மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேஸ்பூன் உப்பு, தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்திற்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கரைக்கணும். முதல்ல அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. மாவு கலந்து வச்சாச்சு. இந்த கலந்து வச்ச மாவில் நம்ம செய்து வச்ச வெஜ் நக்கெட்ஸை போட்டு முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படும்படியாக புரட்டி எடுக்கணும். இப்படி பாருங்கள், அதுக்கு மேலே நல்லா பிரெட் க்ரம்ஸை தூவி எல்லா பக்கமும் நல்லா பட்டிருக்கு. எல்லா பக்கமும் இந்த பிரெட் க்ரம்ஸ் ஊட்டினா அது எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. இப்படியே எல்லா வெஜ் நக்கெட்ஸும் செய்து வைக்கணும். நான் செய்து வச்சுட்டு காமிக்கிறேன். அதிக குவான்டிட்டியாக பண்ணும்போது யாரோடைய ஹெல்ப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ணனையாக வந்துட்டு அத்தை நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா, நான் அவள் மாவில் எடுத்து நக்கெட்ஸை போட்டுட்டு இருந்தா நான் டிப் பண்ணி எடுத்து கொடுத்தேன். அவள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. குழந்தைகள் தானே வந்து நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா சொன்னால் அவங்களுக்கு அந்த வேலை செய்ய முடியும்னா அவங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, நம்மளை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஒன்று ஒன்று அதை டிப் பண்ணி கொடுத்து இருந்தேன். அவள் நல்லா பிரெட் க்ரம்ஸில் வச்சு அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிட்டு இப்போ எல்லா வெஜ் நக்கெட்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி செய்து வச்சாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெஜ் நக்கெட்ஸை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும். அங்கே பாருங்கள் ஒன்று கூட உதிராமல், ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. சரியான பக்குவத்தில் செஞ்சால் நம்ம செய்கிற பொருள் கரெக்டாக வரும். வெஜ் நக்கெட்ஸை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பொறிஞ்சி வந்திருக்கு. இதில் எண்ணெயும் அதிகமாக குடிக்கலை. நாங்கள் இதை பொறிச்சியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமும் பர்த்டே பார்ட்டிக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் அண்ணியும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டேக்குள்ளே அந்த நேம்ஸை ஒட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக பலூன் கேட்டுகிட்டு இருந்த ஆளுக்கு நாங்கள் பலூன் கொடுத்தாச்சு. நாங்கள் விளையாடுவதற்கு வேறு பலூன்ஸ் வச்சுருந்தோம். ஒரே ஒரு கோல்டன் கலர் பலூனை மட்டும் உடலில் ஒட்டி வச்சுருந்தோம். அதை தான் ஆரியாட்டை கொடுத்து ஊதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம்.
அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலி அதை ஊதி மிடலில் நாங்கள் ஒட்டி வச்சிட்டோம். வெஜ் நக்கெட் சேர்த்து வச்சதை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு முதல்ல என்ன சொன்ன அதுக்கு பேச்ச மாத்தினே நான் கேட்டனா நீனா தான் சொன்ன அத்தை பண்ணது நல்லா இருக்கு அம்மா பண்ணது நல்லா இல்ல அப்படின்ட்டு வைப்போம் அப்ப நீ எனக்கு வேணும் கேட்க கூடாது உனக்குள்ள பங்கு நீ சாப்பிட்டாச்சு அப்படிதானே டன் தானே கேட்க மாட்டல்ல சரி பார்த்துக்கிடுவோம் ஓகே எல்லாரும் செய்து வச்ச நக்கெட்ஸை டேஸ்ட் பண்ணிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துருந்தோம் பக்கத்து வீடுகளில் கூப்பிட்டுருந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணோம் என் மகன் ஃபுட்பால் கிளாஸ்க்கு போகிறான் அதனால் அவனுக்கு CR7 பிடிக்கும் ஃபுட்பால் பிளேயர் அவருடைய ஃபோட்டோவே எங்கள் கேக்கில் வேணும்னு சொல்லி படம் பிடிச்சி கேக்கில் CR7 ஃபோட்டோவே அதில் போட்டிருக்கு கேக் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா குழந்தைகளை எல்லாரையும் உட்கார வச்சு பலூன் கொடுத்து ஊத சொன்னோம் ஊதியே தானாக உடையணும் நகத்தை வச்சு கிள்ளி எப்படி உடைக்கக்கூடாது அப்படி சொல்லி கொடுத்துருந்தோம் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணாங்க எல்லாருமே பலூனை ஊதி உடைக்க முடியலன்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏன்னா பலூன் நல்ல குவாலிட்டியாக அவங்களால ஊதி உடைக்க முடியலன்னு அக்செப்ட் பண்ணாமல் பலூன் நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு முடியல முடியலன்னு சொன்னாங்க ஃபைனலாக ஒரு பொண்ணு ஊதி அதை உடச்சிட்டா பெரியவங்களும் குழந்தைங்களும் விளையாடுற கேமை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் அவங்க கையிலையும் ஒவ்வொரு பலூன் கொடுத்து நீங்களும் ஊதுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அவங்களும் ஊத ட்ரை பண்ணாங்க அதற்கப்புறமா குழந்தைகளுக்கு இன்னொரு கேம் விளையாட வச்சோம் அதாவது பலூனை வாய வச்சு ஊதி பேப்பர் கிளாஸை வச்சுருந்தோம் யார் ஃபாஸ்ட்டாக அந்த பேப்பர் கிளாஸை தட்டி விடுறாங்களோ அவங்களும் தான் வின்னர் குழந்தைகள் நல்லா இன்ட்ரெஸ்டாக செஞ்சாங்க கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிளேட்டில் கேக் வெஜ் நக்கெட்ஸ் பேப்பர் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தோம் அதை வீடியோவில் எடுக்க மறந்துட்டோம் கடைசியில் தான் தெரிஞ்சு நாம் அதை வீடியோவே எடுக்கலை சரி மற்றவங்களும் எடுக்கலை நான் கடைசியில் சாப்பிட்றதை இனியவாச்சும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுருக்காத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் வெஜ் நக்கெட் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பார்ட்டிஸ் அப்படி இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள் இத்தோடு விலாக் முடிகிறது பாய்